ஏன் இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோப்ரா. இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் நடிச்சிருக்காரு, ஸ்ரீநிதி ஷெட்டி, மீனாட்சி, மிருணாலினி, ஆனந்த்ராஜ், இர்ஃபான் பத்தான், ரோஷன் மேத்யூ, கே எஸ் ரவிக்குமார், இன்னும் மற்றும் பல நடிச்ச இந்த படத்தை அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு மேத்தமெட்டிஷியன் நிறைய கிரைம் பண்றாரு. ஸோ அது எதுக்கு பண்றாரு, ஏன் பண்றாரு, அது எல்லாமே நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு செம்மையான பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாரு, அதுவும் ஏன் மாட்டுறாரு எதுக்கு மாட்டுறாரு அது எல்லாமே நீங்க படம் பார்த்து போய் தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துல நடிச்சிருக்க சூனி ஷெட்டி நம்ம விக்ரம் சாரோட பேரா பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலி கேஜிஎஃப்க்கு அப்புறம் இவங்க கமிட் பண்ண ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இதுதான், பட் ஆனா கேஜிஎஃப்க்கு முன்னாடி எடுத்து முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த கோப்ரா வந்திருக்கு. ஸோ அவ்வளோ டிலே, அவ்வளோ அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே இந்த படம் இருந்துச்சு, ஏன்னே தெரியல. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் எடுத்திருக்காங்க, ரொம்ப கிராண்டியரா இருந்துச்சு படம், நிறைய காசு அள்ளி தெளிச்சிருக்காங்க, அதை நம்ம படம் பார்க்கும்போதே தெரியுது. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு படம் டெக்னிக்கலா. அண்ட் இந்த படத்துல எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த படத்துல நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஏன்னா விக்ரம் சார் ஒருத்தர் மட்டும்தான் இந்த படத்தை ஹோல்ட் பண்றாரு, அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் மட்டும்தான் ஹோல்ட் பண்றாரு, பெருசா எந்த ஒரு ஆர்டிஸ்டுமே இல்லை அவர் கூட ஹோல்ட் பண்றதுக்கு. ஸோ அது ஒரு மைனஸ் தான். ஏன்னா ரோஷன் மேத்யூ நம்ம ஊர்ல அவ்வளோ பெரிய நோன் ஃபேஸ் கிடையாது. சினிமா நிறைய பாக்குறவங்களுக்கு ரோஷன் மேத்யூ யாருன்னு தெரியும். மலையாளத்துல ஒரு யங்கான ஒரு நியூ பஸ் கிரியேட் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்பவே நல்ல நல்ல படமே நடிச்சிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்றாரு. அண்ட் இந்த படத்துல இர்ஃபான் பத்தான் கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு, அவர் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இன்டர்போல் பாப்பா பண்ணியிருக்காரு, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு, எந்த ஒரு டப்பிங் இஷ்யூஸுமே இல்லை இந்த படத்துல. இந்த படம் இல்லை, ரெண்டு மூணு படம் நான் பார்த்துட்டேன், இந்த குழு குழுவா இருக்கட்டும், இந்த சென்சார் வந்து படத்தோட சோலே அடிக்கிறாங்க. குழு குழு படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ரீலங்கன் இஷ்யூ பத்தி பேசியிருப்பாங்க, பட் அது வாலண்டரியா கட் பண்ணியிருக்காங்க, அது ஏன்னா புரியல. அது கொஞ்சம் காட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு இம்பாக்டா இருந்திருக்கும். இந்த படத்துலயும் ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க, பட் அதை டீட்டெயிலா காட்டல. ஸோ அதனால ஆடியன்ஸ்க்கு நிறைய பேர் புரியாது, ஏன்டா இந்த விஷயத்த காட்டுறாங்க, எதுக்கு கட் பண்ணாங்க. ஃபிளாஷ்பேக்ல ஒரு போர்ஷன் வருது செகண்ட் ஹாஃப்ல, அதை கட் பண்ணிட்டாங்க, ஏன்னா இந்த படத்துக்கு ஏ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்த கட் பண்ணதுனாலேயே நோர் தெரியல, இந்த படத்துக்கு வந்து யூஏ கொடுத்துருந்தாங்க, படம் அது வந்து கனெக்டே ஆகலை. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, ஆர்ட் வேல்யூஸ், செட் வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப கிராண்டியரா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல வர கோ ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே இல்லைனாலுமே கூட, ஆனந்த்ராஜ் வர்றாரு, அதுக்கப்புறம் ரோபோ சங்கர், அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் அவன் யார் அவனுக்கு பேர் தெரியலன்னு சரியா அவன், அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி ஷெட்டி, மீனாட்சி, மிருணாலினி, அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை இந்த படத்துக்கு என்ன தெரியும் அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே நம்ம குறை சொல்ற அளவுக்குலாம் இல்லை. அண்ட் நம்ம இந்த படத்தில் மியூசிக் போட்ட ஏஆர் ரஹ்மான் சார், விக்ரம் சாருக்கு எவ்வளோ கிரெடிட் போகணுமோ அந்த அளவுக்கு ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் போனோம். அந்த சீனை அவ்வளோ எலிவேட் பண்ணி நீங்க சொல்லியிருக்காரு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எமோஷ்னலா இந்த படம் வந்துட்டு ரொம்ப தூக்கலா இருந்தாலுமே மியூசிக்கல் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஏன் இவ்வளோ எமோஷ்னலான விஷயங்கள் இந்த படத்துலன்னு எனக்கு புரியல, ரொம்ப தூக்கலா இருக்கு இந்த எமோஷனல்லாம். ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏஆர் ரஹ்மான் சார் அவரோட மியூசிக் வேலையை கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், இந்த படத்தோட எடிட்டிங் மைனஸ், ஸோ அதை நான் பிளஸ்னே சொல்ல மாட்டேன். சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமான விஷயம், செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரெயின் ஃபைட் வருது, அந்த கொரியோகிராஃப் பண்ண ஸ்டண்டா இருக்கட்டும், மியூசிக் போட்ட ஏஆர் ரஹ்மான் சாரா இருக்கட்டும், அதை கேப்சர் பண்ண சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், பட்டையை கிளப்பியிருப்பாங்க, அது சூப்பரா இருக்கும் அந்த சினிமா. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்லேயே ஒரு இன்ட்ராகேஷன் நடக்கும், அந்த இன்ட்ராகேஷன்ல விக்ரம் சாரோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருங்க, தியேட்டர் ரிசல் பறக்கும். அண்டு அஜய் ஞானமுத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சைக்காலஜிக்கலாக ப்ளே பண்ணுவார் அவர் படத்தை. தீவாண்டி காலனியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இமைக்கா நொடிகளாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அந்த கோப்ராவாக இருக்கட்டும், ரொம்ப சைக்காலஜிக்கலாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு படத்தை. அண்ட் அது அவரோட தனி பாணியினே வச்சுக்கிறோம். ஆனால் ரொம்பவே சைக்காலஜிக்கலாக ஹேண்டில் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு புரியாமல் போயிடும். ஏன்னா இது வரைக்கும் அவர் படங்கள் பண்ணது எல்லாமே சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிருக்காரு, அருள்நிதி, அகர்வா, அந்த மாதிரி ஆளுங்களை வச்சுதான். பட் ஆனா இந்த படம் ஒரு பெரிய ஸ்டாரு, பெரிய ஆக்டரு, பாமர மக்கள் வருவான், அடித்தட்டு மக்கள்ல இருந்து வருவானுங்க எல்லாம், பிச்சைக்காரன்ல இருந்து பணக்காரன் வரைக்கும் அந்த படத்தை பார்ப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் புரியுற மாதிரி நம்ம படம் எடுக்கணும். ஸோ இதுல வந்து அலுசினேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறப்ப அவனுக்கு அது புரியாது, என்னடா படத்தை எடுத்து வச்சிருக்கேன் அசால்ட்டா சொல்லிட்டு போயிருவான். ஸோ அதை நம்ம பார்த்து பண்ணணும். அதே நான் அமைப்பு சார் அடுத்த படத்துல இருந்து இதெல்லாம் கொஞ்சம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். பட் ஆனா இந்த படத்தை வந்து 3 மணி நேரம் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த படம் போனதே தெரில, ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் ரொம்பவே அதிகமாகுது.
டியூரேஷன் ரொம்பவே போட்டு இழுக்குது படத்தை, ஆடியன்ஸ் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகும். என்னதான் நீங்க சொல்ல வர விஷயம் நல்லா இருந்தாலுமே அந்த டியூரேஷனை கம்மி பண்ணிருந்தேன். ஏன்னா இந்த காலத்துல ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பாக்குற மக்கள் வந்துட்டு போய் 3 மணி நேரம் போய் ஒரு படத்தை போய் பார்ப்பானா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. அப்படி அந்த 3 மணி நேரம் படத்தை பார்க்கணும்னா நம்ம அந்த லெவலுக்கான ஒரு ஸ்டஃப் இறக்கணும். அந்த லெவலுக்கான ஸ்டஃப் இந்த படத்துல குறையுது, அதுதான் இந்த படத்தோட மேட்ரிக். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஒரு ஹைப்பு செகண்ட் ஹாஃப்ல இல்லை, எந்த ஒரு விதத்துலயுமே இல்லை. ஒரு என்கேஜ்மெண்ட் இல்லை, ஒரு பெரிய லெவலுக்கான ஒரு கன்விக்ஷன் சொல்லுவாங்களே அது இல்லை, எதுவுமே. அதுதான் நான் சொல்றது, ரொம்ப பிளைனா இருந்துச்சு படம். ஸோ அதை கொஞ்சம் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா நான் ஒன்னே ஒண்ணுதான் இந்த படத்துக்கு சொல்வேன், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாம போனீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு நிறைய விதத்துல திருப்திகரமான ஒரு படமா இருக்கும். ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி தான் வெளில வருது, அதை நான் கேரண்டி. என் கண்ணால் நான் பார்த்தேன் தியேட்டர்ல, நிறைய பேர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனாங்க செகண்ட் ஹாஃப்ல. பட் எமோஷ்னலா அந்த எமோஷ்னலா ரொம்ப ஹேண்டில் பண்ணது ரொம்ப தூக்கலா இருந்துச்சு. அது கொஞ்சம் கம்மி பண்ணி டோன் டவுன் பண்ணி கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த எமோஷ்னல் ஃபீல்ஸ்மே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அண்ட் நிறைய விதங்கள்ல சர்ப்ரைசஸ் இருக்கு, நிறைய ரிவீல் இருக்கு. ஸோ அதெல்லாமே சூப்பரா மெயின்டைன் பண்ணிடுறாங்க. எப்படிதான் மெயின்டைன் பண்ணாங்கன்னு தெரியல, நிறைய ரிவீல் எல்லாம் பண்ணாம அது வந்து படத்துக்கான ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே இந்த படத்துல இருக்கு. அண்ட் டெக்னிக்கல் வைஸும் இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸ்டண்ட் திலீப் சுப்ரமணியன் பண்ணியிருக்காரு, அண்ட் மியூசிக் ஏ ஆர் ரஹ்மான் சார், எடிட்டிங் சரியில்லை புவன் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஜான் ஆபிரகாம், ரெண்டு எடிட்டர் இருந்தாலுமே படத்துல வந்துட்டு அந்த எடிட்டிங் இஷ்யூஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் எடுக்கும்போது ரொம்பவே தெரியுது இது, நிறைய இடத்துல எரர்ஸ் இருக்கு. ஏன்னா திடீர்னு விக்ரம் சார் முடி இருக்கு, கம்மியா இருக்கு, தாடி இருக்கு, தாடி இல்லை, மீச இருக்கு, மீச இல்லை, அந்த மாதிரி நிறைய இந்த படத்துல கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ அதை வந்து மேட்ச் பண்றேன்னு சொல்லிட்டு விஎஃப்எக்ஸ்ல ரொம்பவே வந்துட்டு அது வந்து தெரியுது இது விஎஃப்எக்ஸ்னு சொல்லிட்டு, அது ரொம்ப கிளம்சியா இருக்கு. அதை கொஞ்சம் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், ரொம்ப அரிபரியா எடுத்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனா இந்த படம் வந்துட்டு விக்ரம் சாருக்கு முந்தைய படங்கள்ல விட இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங், பெரிய ரிசப்ஷன் எல்லாத்துலயுமே ரொம்ப பெருசா இருந்துச்சு. பட் என்ன இதெல்லாமே சரி பண்ணியிருந்தா இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு 100 crores பாக்ஸ் ஆஃபீஸ்ல போய் சேர்ந்துருக்கும். ஏன்னா இந்த படத்துக்கான ஒரு இது அந்த படமே எடுத்துக்கிச்சு, அந்த ஓப்பனிங்கா இருக்கட்டும், அந்த ரிசப்ஷனா இருக்கட்டும், எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் கோப்ராக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும். பட் ஆனா ஏன் படம் வந்து செகண்ட் ஹாஃப்ல இப்படி பண்ணாங்கன்னு தான் எனக்கு புரியல. மேபி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாம போலாம், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமலையும் போகலாம், இல்லை நான் சொன்னதை விட உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமாகவும் இருக்கலாம் அந்த படம். பட் அது அவங்கவுங்க டேஸ்ட்ல தான் இருக்கு. ரிவ்யூன்றது நம்மளோட கருத்து தான், ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட கருத்து கிடையாது. ஸோ நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லப்பா ஒரு ரிவ்யூ தப்பு, படம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, இல்லப்பா ரிவ்யூ கரெக்டா இருக்கு அப்படின்றதையும் என்னோட கமெண்ட்ல சொல்லணும். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும் நம்ம பண்றது கரெக்டா இல்லை தப்பா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நான் நெக்ஸ்ட் டைம் அதை திருத்திப்பேன். நீங்க எதுவுமே சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ற தப்பு கூட எனக்கு தப்புன்ற மாதிரி தெரியாது. ஸோ அதனால நான் அப்படியே தான் அதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இன்னும் நம்ம சேனல்ல நிறைய கண்டென்ட் ஷோஸ் கிட்ட தான் இருக்கும். நீங்க இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வேணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.